ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக், பிபிக்யூ இன் ஃப்ளாப்பாட். உங்கள் கிட்டே நான் இப்போ 3 ஒரு வெரைட்டியான ரெசிபிஸ் ஷேர் பண்ண போகிறேன், சிக்கன் அண்ட் பீஃபில். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இப்போ என்ன ரெசிபீஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ரெட் சிக்கன் மேரினேஷனுக்காக நான் வந்து ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே நான் வந்து இப்போது இந்த கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறேன். அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பைசினஸ் லெவல் மட்டும் உங்களோட ஸ்பைசினஸோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போது கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு, இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்பைசினஸ் கம்மி பண்ணிக்கலாம், அது வந்து உங்களோட ஸ்பைசினஸை பொறுத்து தான். ஸோ இதில் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். கர்ட் வந்து நான் கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 250 கிராம் ரெட் சிக்கன் மேரினேஷனுக்காக. இதில் கொஞ்சமாக இப்போ டர்மரிக் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா திக்காக, தண்ணியெலாம் நீங்கள் வந்து விடாமல் திக் பேஸ்ட்டாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்து இப்போ இதை வந்து இந்த பவுலில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இதில் வந்து லைட்டாக லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா இது வந்து 250 கிராம் சிக்கன் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் 1/2 லெமன் ஆட் பண்ணுறேன். குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எல்லாமே அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா அந்த சிக்கனில் வந்து ஈஸியாக வந்து ஒட்டும். இப்போது சிக்கனை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி தண்ணியெலாம் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சிக்கனில் எந்த தண்ணியும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். சிக்கனில் தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசாலாலாம் வாட்ரியாக இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து சால்ட்டை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மசாலாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஒரு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்ரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த டைமில் வந்து இப்போ நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் வந்து நல்லா வந்து வெனிகர், டர்மரிக், சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் சிக்கனை. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மெல் வந்து வராது. ஸோ நல்லா வந்து இதை மேரினேட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1 hour வந்து நம்ம இந்த மசாலாலே அப்படியே ஊற விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சிக்கனில் வந்து உப்பு பிடிக்கும், மசாலா ஸ்பைசினஸ் இது எல்லாமே வந்து சிக்கனில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு மேலே வந்து பிபிக்யூ பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப உடனே பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போது இதில் வந்து லைட்டாக கிறிஸ்பினஸ்க்காக நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து நான் மேரினேட் பண்ணிட்டேன். பண்ணி இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour வச்சா போதும். ஃப்ரீஸ் பண்ணாதீங்க நார்மலாக. இப்போ வந்து கிரீன் சிக்கன் மேரினேஷன். இதில் வந்து நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதில் வந்து ஒரு 1/2 lemon ஆட் பண்ணுறேன். திருப்பியும் வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பைசினஸ் உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு 1/2 spoon டர்மரிக், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் நான் நல்லா வாஷ் பண்ணி இதை வச்சுட்டு இப்போ மொத்தமாக இதை கிரைண்ட் பண்ணி நல்லா இதையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை சிக்கனில் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த க்ரீன் கலர், சப்போஸ் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து லைட்டாக க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு, ஒரு க்ரீனாக நல்லா டார்க்காக இல்லை. அதனால் நான் வந்து கொஞ்சம் கலர் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணோடனே எனக்கு வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் போதும், அவ்வளோதான். பண்ண உடனே எனக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஆப்ஷனல் தான், இது இல்லை வேண்டாம் நேச்சுரலாக பண்ணுறதுன்னா ஓகே ஃபைன், நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து நான் லைட்டாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணேன். கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ இதையும் நம்ம நல்லா வந்து மேரினேட் பண்ணி அதையும் ஊற விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து பீஃப் வந்து இப்போது கபாப்க்கு வந்து மசாலா மேரினேஷன் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸாக்டாக நம்ம சிக்கன் மசாலா என்ன நான் போட்டனோ அதே ரெட் மேரினேஷன் தான், வேறு எதுவும் வந்து நான் பண்ணலை. இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ்க்காக நான் வந்து சால்ட்டு பெப்பரு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டேன்.
அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லச்சி பீஃப் சாரி சிக்கனில் பீஃபை வந்து இதில் நல்லா போட்டு நீங்கள் நல்லா வந்து மேரினேட் பண்ணுங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆப்ஷனலான ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்பைசி பவுட்ரு என்னென்னா கரம் மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா பண்ணிக்கலாம் பீஃபில். நான் வந்து அதை சிக்கனுக்கு ஆட் பண்ணலை, நீங்கள் வேணும்னா ஆப்ஷனல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ண கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போது இது வந்து பீஃப், ஸோ இதில் கொஞ்சம் கொரியாண்டரும் கறி லீவ்ஸும் நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள், ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கொரியாண்டரையும் கறி லீஃபும் நல்லா பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதோடு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி இதையும் வந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் வந்து எல்லாமே மேரினேட் பண்ணி ஒன் ஹவர் பிஃபோர் பிபிக்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற விட்டுருங்க. 2 hours ஊற விட்டால் கூட ஓகே தான். இப்போ இதில் எனக்கு வந்து நான் சிக்கனோட மேரினேஷனில் தான் அதே மேரினேஷன் தான் நான் பேலன்ஸ் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எனக்கு கொஞ்சம் உப்பு புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி எந்த மசாலாவாக இருந்தாலும் பண்ணும்போது எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லையோ அதை நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுங்கள். இப்போது இதுவும் வந்து ஒரு 250 gram இருக்கும். இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் கார்ன் பிபிக்யூக்காக நான் மசாலாஸ் ரெடி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லைம் ஜூஸ், அது லெமன் கொடுக்கறது லைம் ஜூஸ். அதில் வந்து நல்லா வந்து கார்லிக்கை க்ரஷ் பண்ணி நான் வந்து ஒரு 3 garlic க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். அதில் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர், அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இதையும் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து இது வாட்டரி கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு இருக்கணும், ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணுவேன். இதில் லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி நல்லா வாட்டரி கன்சிஸ்டன்சி மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட ஒரு மசாலா ஃப்ளேவர். இதை தான் வந்து நம்ம போட்டு கார்ன் பிபிக்யூ பண்ண போகிறோம், அதனால் வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இது இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இதை நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு. இதை வந்து பண்ணி இதையும் வந்து எல்லாமே வந்து நான் ஒரு 2 hours பிஃபோரே எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த மசாலா வந்து கார்னோட சீசனிங். இப்போது இதையும் நம்ம ஃபுல்லாக பக்காவாக எல்லாம் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு 1/2 spoon வெனிகர் வந்து ஊற்றுறேன். இதில் வந்து கொஞ்சம் அந்த டின்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக லைட்டாக ஒரு 1/2 spoon ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது. ஊற்றிட்டு இப்போ இதை தனியாக நம்ம வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான் நம்மளோட கார்ன் சீசனிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிபிக்யூக்காக நான் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் லைட்டாக ஒரு பெப்பர் தூளும் உப்பும் போட்டு லைட்டாக வந்து பரட்டி வச்சுக்கோங்க. அது போதும், வேறு எதுவும் பெருசாக மேரினேஷன் இருக்குன்னு பண்ண வேண்டாம். இது மட்டும் உப்பும் பெப்பர் போதும். லைட்டாக போட்டு இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சாலட், இப்போ ஆப்பிள்ஸ் மட்டும் இருந்தனால நான் வந்து ஆப்பிளில் வந்து ஒரு சாலட் வந்து ரெடி பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிளில் வந்து ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 spoon அளவுக்கு வினிகர், அதில் வந்து லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் வந்து சால்ட்டு, அப்புறம் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் லைட்டாக இருந்தால் போதும், அவ்வளோதான். இதை நல்லா பரட்டி வச்சுருங்க, அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஒரு ஃப்ரூட் சாலட் ரெடி. எஸ் கைஸ், இப்போ வந்து பிபிக்யூ டைம், ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒன்று ஒன்றா என் ப்ரோ வந்து பண்ணிகிட்ருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பண்ணுறான், பீஃப் பண்ணல. ஸோ ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேப்சிகம், க்ரீன் சிக்கன், தென் ரெட் சிக்கன் லைன் பை லைனாக நான் சொல்கிற மாதிரி போட்டுட்ருக்கான். இப்போ இது வந்து 2 sticks எங்களுக்கு இருந்தனால, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 இதை வந்து அவன் பண்ணிவிட்டு இப்போது இதை கோலில் வந்து அவன் வைக்கிறான். இது ஒரு ஃப்ளார் பாட்டில் தான் பண்ணுறோம், பட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா வந்து குக் ஆச்சு, ஏன்னா கோல் வந்து நாங்கள் நல்லா ஜாஸ்தியாக போட்டோம், அதனால் வந்து லேட் ஆகும்னு நினச்சோம். பார்த்தா ஈஸியாக பீஃப் கூட ஈஸியாக குக் ஆகிடுச்சு. அதனால் நல்ல கோல் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளவர் பாட்டில் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வீட்டிலையே நீங்கள் வந்து ஒரு நல்ல பிபிக்யூ வந்து இந்த மாதிரி மாடியில் போய் உட்காந்து செம்மையாக பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் லாக்டவுனில் இந்த மாதிரி எங்கேயுமே போக முடியல என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய பேர் வெளியில் போய் சாப்பிடுவோம், கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம் பிபிக்யூ, பட் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு இந்த மாதிரி போய் நீங்கள் உங்கள் வீட்டிலே பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், நல்லா ஒரு டைம் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்பெண்ட் ஆகும். இதை கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட பிபிக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா டேர்ன் பண்ணி பண்ணி பட்டர் நல்லா அப்ளை பண்ணி பண்ணி என் ப்ரோ வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கான். நான் சொன்ன ப்ரொசீஜர், ஒரு சைடு வந்து கார்னை வந்து நான் ஸ்டிக் பண்ணி பண்ணி கொடுத்தேன், அந்த சீசனிங்கை போட்டு போட்டு இவன் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அந்த சீசனிங்கை வந்து நீங்கள் கார்னை இந்த மாதிரி பிபிக்யூ பண்ணும்போதே சீசனிங் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். பட்டர் வந்து அப்ளை பண்ணுங்கள் சிக்கனுக்கு, அது வந்து நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அந்த கோலே வந்து நல்லா சூப்பராக சீக்கிரமாக குக் ஆகிடுச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சிக்கன்லாம் சாப்பிடும்போது. எஸ் காய்ஸ், இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிளேட் ஃபுல்லாக சிக்கன், ஒரு சைடு வந்து ஃபுல்லாக பீஃப் பண்ணி செட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து அவன் எடுத்து எடுத்து கொடுக்க நான் ஸ்டிக்கில் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா போட்டுட்ருந்தேன். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அந்த ஒரு ஃபீல் வரணும். அதுக்காக எல்லாமே ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் நேரத்தில் வந்து டின்னர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே நான் வந்து ஸ்டிக் பண்ணி பண்ணி வச்சுட்டேன். பீஃப் சிக்கன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஸோ பீஃப் தான் வந்து இருந்துச்சு, அதையும் முடித்தாச்சு. ஒரு சைடு அப்புறம் கார்னும் நல்லா பண்ணிவிட்டு அதில் நல்ல சில்லி பவுடர் ஸ்பைசினஸ்க்காக இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தான். அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே. அவ்வளோதான் கைஸ், எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட முடிகிற டைம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. எஸ் கைஸ், அவ்வளோதான், இப்போ டின்னர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட், ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் டேக் கேர், பை பை.